பதினைந்து கர்த்தர் நமக்கு வாக்கு தத்துவமாய் கொடுத்தார். யாராவது ஒருத்தர் சத்தமா அதை வாசிக்கிறீங்களா? மீகா 7:15. நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஜீசஸ், அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். கர்த்தர் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் செய்த அற்புதத்தை போலவே நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் நம்மோடு கூட அந்த நைட் பிரேயர்ல, நம்மளோடு கூட வாக்குத்த ஆராதனையில கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னது போல அவருக்கு, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம் என்னவென்று சொன்ன, அதிசயம் ஆனவர். அல்லேலூயா. அதிசயமானவர் அவர். அல்லேலூயா. அதிசயமானவர். அதிசயமான விதத்துல, நம்ம எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத விதத்துல தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்ம நினைக்காத அந்த விதத்துல தான் கர்த்தர் செய்வார். அதுதான் அதிசயம். அல்லேலூயா. நார்மலா நடக்கிறது அதிசயம் கிடையாது. அல்லேலூயா. நார்மலா நம்ம என்ன பண்றோம், வந்துட்டு டெய்லி வந்து பார்த்துட்டு, ஏய் சன்ரைஸ் ஆயிடுச்சு ஈஸ்ட்ல, அங்க பாரு, ஒடியா வந்து பாரு, சீக்கிரமா சீக்கிரமா சூரியன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி யாராவது காலையில சொல்வீங்களா வீட்டுக்கு வெளியில வந்து பார்த்து? நிறைய பேர் சொல்றாங்க, நாங்கள் சூரியனை பார்த்து காலங்காத்தால சூரியன் உதயமாகறத பார்த்தே ரொம்ப வருஷமாவது, நாட்கள் ஆகுது. ஏதாவது ஒன்று நம்ம டெய்லி ரொட்டீனாக பண்ற காரியங்கள், டெய்லி ரொட்டீனாக பார்க்குற காரியத்தை நம்ம ஏதாவது பெருசா சொல்லுவோமா பார்த்து ஆச்சரியமா? இல்லை, அதில் சின்னதுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் எல்லாமே. அப்படி யாராவது பண்ணாக்க என்ன நினைப்பாங்க நம்மள? வீட்டுக்கு வெளியில் வந்து கத்துறீங்க, ஏய் வர, கிழக்கில் சூரியன் உதிக்குது உதிக்குது உதிக்குதுனாக்க என்ன பண்ணுவாங்க? ஆமாம், நம்மளுக்கு தெரியாமல் ஃபோன் அடிச்சு ஆம்புலன்ஸ் வர வச்சுருவாங்க நம்பர் 10லேருந்து. அதெல்லாம் நேச்சுரல், டெய்லி நடக்கிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அனுதினமும் நடக்கிறது அல்ல, நம்ம செய்யறது அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், ஒரு நடக்காத காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுதான் அதிசயம். அல்லேலூயா. பக்கத்தில் இவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்களே ஒரு அதிசயம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா அதிசயம் சொன்னோன்னு சொல்லிட்டீங்க, நீங்களே ஒரு அதிசயம். இதுல வேற பக்கத்துல இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் உட்காந்துக்கிறீங்க, இல்லை சார் கஷ்டப்பட்டு சொல்றாங்க, நீயும் நீ எல்லாம் ஒரு அதிசயம் அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க எல்லாம் நீங்க ஒரு அதிசயம் அப்படி சொல்லுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்து சொல்லுங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்டை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு அதிசயம். அல்லேலூயா. ஏன் சொன்ன, கர்த்தருடைய சாயல நம்மளாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய சாயல நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம அதிசயமாய் உருவாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்மளாம் அதிசயம். ஏன் தெரியுமா, நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருப்பதனால. அல்லேலூயா. நம்மளுடைய ரட்சிப்பு ஒரு அதிசயம். அல்லேலூயா. உலகத்துல எல்லாவற்றையும் காட்டிலும் பெரிய அதிசயம் அற்புதம் என்ன தெரியுமா, உங்க வாழ்க்கையில யாராவது கேட்டாங்கன்னா, உங்க லைஃப்லயே பெரிய காரியம், ஒரு மிராக்கிள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, சும்மா எனக்கு வந்து 1,00,000 ரூபாய் சேலரி இல்லை, வேலை கிடைச்சிது, நான் வீடை கட்டினேன், நினைக்காத டைம்ல பெரிய ஒரு ஒரு வீட்டை கட்டிட்டேன், அதை பண்ண இதை பண்ண ஃபாரின் போன, அதெல்லாம் கிடையாது. கேட்டாங்க, உன் வாழ்க்கையிலே பெரிய ஒரு மிராக்கிள் எதுன்னு கேட்டாக்கா, இயேசு என்னை ரட்சித்த நாள் தான். அல்லேலூயா. என்ன ரட்சித்தார் ஆண்டவர்? அல்லேலூயா. அதுதாங்க அதிசயம். அல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அந்த ஒரு காரியம் மட்டும்தான் பரலோகத்தை என்ன பண்ண முடியும், நம்ம சந்தோஷப்படுத்த முடியும். அல்லேலூயா. அவங்களுக்கு வேற எதுலையுமே சந்தோஷம் கிடையாது. ஆமென். அப்ப பாருங்க, அதிசயமானவர், அதிசயமாய் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அவர் நம்ம மத்தியில் அதிசயங்களை நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இந்த ஜூலை மாதத்துல கர்த்தர் என் வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. இங்க நல்ல கரங்களை தட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அவர் நம்ம மத்தியில இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நைட் பிரேயர்ல பார்த்தோம் என்ன அதிசயம், எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது என்ன அதிசயம் செய்தார் என்று சொல்லி யாத்திராகமம் இந்த 3 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய வல்ல கரம், ஆண்டவர் சொன்னாரு, மோசே கிட்ட சொல்றாரு, என்னுடைய வல்ல கரம் பார்வோன் இடத்துல இறங்கினாதான், என்னுடைய வல்ல கரத்தினால அற்புதங்களை செய்தால் ஒழிய அவன் உங்களை என்ன பண்ண மாட்டான், போக விட மாட்டான் என்று சொல்லி
கர்த்தருடைய கரம் போய் பேசினாங்க, மோசையை பேசினாங்க, ஆரோன் பேசினாங்க, எல்லாம் போய் பேசினாங்க. ஆனா மனுஷ வார்த்தை அங்க என்ன பண்ண முடியல, விடுதலையாக்க முடியல, அந்த ஜனங்களை அங்கிருந்து மீட்டு கொண்டு வர முடியல. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கரம் என்ன பண்ண போகுது, இறங்க போகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம ட்ரை பண்ணி நம்மளுடைய ஓன் ஸ்ட்ரென்த்ல சில காரியங்கள் ஃபெயிலியரா போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில இறங்க போகிறது. கர்த்தர் சொல்றாரு, அவருடைய கரம் இறங்கிடுச்சுன்னா யாரும் எதிர்த்து நிற்க முடியாதுங்க, மறு பேச்சு பேச முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை பேசி ஜெயித்தவங்க யாராவது பைபிள் இருக்கிறாங்களா? யாரோ ஒருத்தர் காட்ட முடியுமா? ஹல்லேலூயா. அவர் பேசாமலே ஜெயிக்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம பேசி 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 எனர்ஜெல்லாம் போயிடும். ஹல்லேலூயா. அன்றைக்கு விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை வந்து குற்றப்படுத்தி அவளை கல்லெறின்னு நினச்சி வந்தாங்க. ஏசப்பா என்ன பண்ணுறது தெரியுமா? சைலண்ட்டாக இருந்தார். சைலண்ட்டாக இருந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார், உங்களுக்கு குற்றம் இல்லாதவங்க என்ன பண்ணுங்க, கல்லெறிங்க. ரொம்ப அதிகமாகவே பேசலை. ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேசுகிறோம், நம்ம வேலை நடக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. நிறைய பேசுகிறோம், இன்னும் கொஞ்சம் கொள்ளக்கெல்லாம் சொல்லணும்னா வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதில் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நீங்கள் போய் பேசி விடலையா, என்னுடைய கரம் வல்ல கரம் அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்து உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த கரம் உங்களோடு கூட இருக்குது, மத்தியில் இருக்கிற எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர்க்கரம் உங்களோடு கூட தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வல்ல கரத்தினாலே நான் என்ன பண்ண போகிறேன், அற்புத அடையாளங்களை செய்யும் பொழுது அப்பொழுது உங்களை என்ன பண்ணுவான், விடுதலை ஆக்குவான், அப்பொழுது உங்களை அனுப்புவான் என்று சொல்லி அங்க பார்த்து மூன்று காரியங்கள் அங்க பார்த்த பொழுது என்னன்னு சொன்னா, விடுதலை ஆக்குகிறது. ஆண்டவருடைய கரம் அற்புதங்களை செய்யும் பொழுது அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை பார்வனுடைய பிடியிலிருந்து எப்படி விடுதலை ஆக்குச்சோ, அங்க அந்த நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. ஏற்கனவே நம்ம இதை வந்து நைட் ப்ரேயர்ல ஷேர் பண்ணோம், அது சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த 3:20 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் கரம் இறங்கின பிறகுதான் அவன் என்ன பண்ணானா, அவங்கள புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி நான் விடுதலையாக்கினான் என்று அங்கே பார்க்கிறோம். அப்ப பாருங்க, கர்த்தருடைய கரம் அற்புதத்தை செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் கரம் விடுதலையை கொடுக்கிறது, அற்புதம் செய்து விடுதலையை கொடுக்கிற கரமா இருக்கிறது அது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம கர்த்தருடைய கரம் அந்த 3:23 யாத்ராமத்துல பார்க்கும் பொழுது, அவங்க வெறுமையா அங்கிருந்து போலையாம். ஹல்லேலூயா. எகிப்து விட்டு புறப்படும் போது வெறுமையாய் போகல. கர்த்தர் வாழ்க்கையில செய்கிற அற்புதம், அவர் கரம் செய்கிற அற்புதம் எப்படி இருக்குன்னு சொன்னா, உங்களை எம்டியாவே வைக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். வெறும் கையா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒன்னே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய ஊழியமும் அப்படிதான் இருந்துச்சு. நாங்க ரெண்டு பேர் தான் சொல் மாத்தி எல்லாமே ஊழியத்துல ஆத்துமாக்கள் யார் தருமா, நாங்க ரெண்டு பேர் தான், ரெண்டு பேர் உட்காந்து ஜெபிப்போம். அதுக்கப்புறம் 3 ஆச்சு. அப்புறம் நம்ம பிள்ளைங்கெல்லாம் ஒரு ஒருத்தராக வந்தாங்க. எல்லாரும் அப்படியே வந்துதான் கர்த்தர் இன்னைக்கு பெருக்கத்தில் கொண்டு போய் விட்டுருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் நினைக்கலாம் எம்டியாக இருக்குது, ஒன்றே இல்லைன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்றார், என் கரம் இறங்கும் பொழுது நீங்கள் வெறுமையாய் இருப்பதில்லை. அதில் எப்படி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வெறுமையாய் புறப்பட்டு போகலையோ, அது போல கர்த்தர் உங்களை வெறுமையாய் விடுவதில்லை. அவருடைய அற்புத கரம் பெரிய காரியங்களை செய்யும். அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்க்குறோம், கர்த்தருடைய கரம் அற்புதங்களை செய்து வழியை உண்டாக்குகிறது என்று நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. வழியை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் கரம் என்ன செய்தா, வழியை உண்டாக்குகிறது. அவருடைய வல்ல கரம் அற்புதம் அடையாளம் செய்து வழியை உங்களுக்கு திறக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை நிச்சயமாக அவர் திறக்க வல்லமில்லை தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னா, ஹல்லேலூயா, நம்ம சும்மா நடந்து போனா நடக்காது. ஹல்லேலூயா. நம்ம சும்மாவே போயிட்டு இருந்தா நடக்காது. ஹல்லேலூயா. அதே போல நம்ம யோவான் 2 அதிகாரத்துல பார்த்தோம், மரியாள் வந்து என்ன சொல்றாங்க, இயேசு நடத்துல திராட்சரசம் இல்லை அப்படின்னாங்க. இயேசு அற்புதம் செய்தார், அங்க நிரப்பப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல இல்லைன்ற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில இல்லை. ஹல்லேலூயா. இல்லைன்ற வார்த்தை உங்க குடும்பத்துல இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சே நோ டு நோ. ஹல்லேலூயா. இல்லைன்ற வார்த்தை இல்லை. இல்லை. ஹல்லேலூயா. இனி இல்லை என் குடும்பத்தில். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஆமீன். ஹல்லேலூயா. யாரும் சொல்லக்கூடாது, எனக்கு இது இல்லை அது இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், புலம்பக்கூடாது, எனக்கு அது இல்லை, எனக்கு சுகம் இல்லை,
சில சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, கோபமா வரும், இந்த ஜெபிக்கணும்ன்ற அந்த மூடே இல்லை, என்ன என்ன எதுக்கு அப்படி அப்படி எனக்கு அப்படி ஒரு தோணவே இல்லை. அப்புறம் ஆண்டவர் சொல்லுவார், ஜீவபுஸ்தத்தில் உன் பேரே இல்லை. அப்ப என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் நம்ம ஆளுங்க ஒரு ஒரு காரணம் வச்சுட்டு இருக்கிறாங்க, இல்லைன்ற வார்த்தை வரக்கூடாது. அல்லேலூயா. எதுவுமே சரி, காசு பணம் எல்லாமே சரி. அல்லேலூயா. நாங்க மந்த் எண்ட்ல போன் பண்ணி கேட்போம், அந்த லாஸ்ட் வீக்ல எப்படி இருக்கீங்க, சுகமா இருக்கிறோம், ஆசீர்வாதமா இருக்கிறோம், அல்லேலூயா, சூப்பரா இருக்கிறோம், அல்லேலூயா. யாரும் சொல்லக்கூடாது இது இல்லை அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆமேன், அல்லேலூயா. முக்கியமா சொன்னது போல ஆண்டவருக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே நான் ரொம்ப பிஸி, ஆண்டவரே ஏன்ப்பா ப்ரேயரில் கலந்துக்கல, ஏன் சண்டே சர்வீஸ்க்கு வரல, டைமே இல்லை, அந்த வார்த்தையும் வரக்கூடாது. அல்லேலூயா. இல்லைன்ற வார்த்தையும் வரக்கூடாது. அல்லேலூயா. அப்போ பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கரம் நம்மளை நம்ம மத்தியில் வரும்பொழுது, ஆண்டவர் கரம் நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் பொழுது நம்ம பார்த்தது போல அது விடுதலையாக்குகிறது, நம்மளை வெறுமையாக வைக்கிறது இல்லை, கர்த்தர் நிரப்புகிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்க்கும்பொழுது வழியை கர்த்தர்களுக்கு உண்டு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த இல்லைன்ற அந்த 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 பற்றாக்குறையை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னால் கர்த்தருடைய கரம் என்ன பண்ணணும், நம்மளோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? எனக்கு இதெல்லாம் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும், அற்புதங்கள் நடக்கணும், எனக்கு எல்லாம் இதெல்லாம் பிடிச்சிருக்குது கேட்கும்போது, ஆசையாக இருக்குது, கர்த்தர் எனக்கும் செய்யணும்னு ஏக்கத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது மட்டும் இல்லை, கர்த்தருடைய வல்லக்கரம் அங்கே பார்வன் இடத்துல கிரியை செய்தது போல கர்த்தர் கரம் உங்களோட கூட இருந்தால் தான் இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் நடக்கும். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தை நம்ம என்ன பண்ணணும், பிடித்து கொள்ளணும். எங்கே போனாலும் அவர் கரத்தை பிடிச்சிட்டு தான் போகணும். அல்லேலூயா. அவருடைய ஆணி பாய்ந்த கரங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். அல்லேலூயா. அவர் விலைக்கரியமாய் தன்னை கொடுத்திருக்கிறார். இந்த காயங்கள் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறது, அவர் ரத்தம் பேசி கொண்டிருக்கிறது. அவர் கரத்தை பிடிச்சு நடப்பீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில அற்புதம் தான், ஒவ்வொரு செகண்ட் உங்க வாழ்க்கையில அற்புதம் தான். அல்லேலூயா. அவர் கரத்தை பிடிப்போம், கரத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. தேவ கரணமோடு கூட இருக்கும் என்று சொன்னால் நம்ம எதுக்கும் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹலலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. விசுவாசத்தோடு இந்த பாடல் நம்ம பாடுவோம். ஹலலூயா. ஹேண்ட் ஆஃப் காட் ஏ மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் ஏ மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் ஏ மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். அந்த ஹேண்ட் ஆஃப் காடே மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். எஸ்ரானா நெகேமியானான், எஸ்தர் நான் எபோரால் நான் கத்தக்கரம் கொடுக்கும் கரம், நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம், கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், காத கரம். ஹேண்ட் ஆஃப் காடே மேல கரங்களை தட்டி ஹலலூயா பெற்று கொள்வே. விசுவாசத்தோடு அறிக்கை செஞ்சு பாடுவோம். ஹலலூயா. பெற்று கொள்வே. கையில் ஏந்தி பெருக செய்த
கரம் வாலிபனே எழுந்திரு என்று பாடை தொட்டு எழுப்பின கரம் ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன் இந்த ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன் அல்லேலூயா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் அவர் கரம் நம்மோடு கூட இருக்கணும் நமக்கு மேலே இருக்கணும் அல்லேலூயா அன்றைக்கு மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் இஸ்ரேல் ஜனங்களோடு கடந்து போனதுனால தான் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஜெயம் அல்லேலூயா அப்போ அவர் கரம் இல்லாமல் நம்ம எங்கேயுமே பண்ணக்கூடாது போயிடக்கூடாது அல்லேலூயா அவர் பிரச்சனை இல்லாமல் எங்கேயும் போயிடக்கூடாது அல்லே அவர் வார்த்தை இல்லாமல் நம்ம எங்கேயும் போயிடக்கூடாது அல்லேலூயா நம்ம சொந்த வார்த்தைகள் ஒன்றும் கிரிய செய்யாது ஒன்றும் நடக்காது அல்லேலூயா கர்த்தர் கரம் உங்களோடு கூட வரும்பொழுது அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும் அல்லேலூயா அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால் அந்த அற்புத அடையாளங்களை கர்த்தர் எப்படி செய்கிறாரு அப்படின்றத நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம் கர்த்தர் எப்படி செய்வார் என்பதை அல்லேலூயா நம்ம சில காரியங்களை நம்ம மைண்டில் வச்சுருக்கோம் இல்லை ஒரு சில காரியங்களை நம்ம எடுத்து செய்யும் பொழுது ஒரு சில வேலைகளை எடுத்து செய்யும் பொழுது நம்ம இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்படிலாம் பிளான் பண்ணுவோம் கரெக்டா இப்போ ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்றோம் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம் இல்லை ஒரு குடும்பத்தின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு திருமண காரியம் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம பிளான் பண்றோம் இப்படிலாம் பண்ணா இதெல்லாம் நடக்கும் நம்ம பிள்ளைங்களை இப்படிலாம் படிக்க வச்சா பெரிய ஆளாக்கிடலாம் நம்ம பிள்ளைங்க மேலே இதெல்லாம் நம்ம இன்சூரன்ஸ்லாம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணாக்கா நாளைக்கு அவங்களுக்கு இப்பெல்லாம் குழந்தையா இருக்கும் போதே என்ன பண்றாங்க குழந்தை பிறந்த உடனே வெளியில் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார வந்து நிற்கிறாங்க பிறந்த உடனே இப்பயே போட்டிங்கன்னா பிளஸ் டூ முடிக்கும் பொழுது ஆமாம் எம்பிபிஎஸ் சீட்டுக்கு இன்ஜினியரிங் சீட்டுக்கெலாம் வந்து உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்மளுடைய பிளான்ஸு இன்றைக்கி நம்ம நம்ம குடும்பத்துக்காக நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம சொந்த வாழ்க்கைக்கு அநேக பிளான்ஸ்லாம் நம்ம போட்டுட்ருக்குறோம் அதே போல் சில காரியங்களை நம்ம இப்படி செஞ்சால் இது நல்லபடியாக முடியும் இது சக்ஸஸ் ஆகிடும் சொல்லி நிறைய காரியங்களை நம்ம திட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஆனால் பாருங்கள் கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொன்னால் நம்ம நினைக்கிற மாதிரி அல்ல நம்ம நினைக்கிற விதத்தில் இல்லை நம்ம நினைக்கிற நேரத்தில் அல்ல கர்த்தர் அவர் பிளான் பண்ணி வச்சுக்கிறபடி தான் என்ன பண்ணுவார் செய்வார் அல்லேலூயா அந்த வல்ல கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண சொல்லுமோ அமைதியாக துதித்து கொண்டு ஜெபித்து கொண்டு காத்து கொண்டு இருக்கணும் அல்லேலூயா அவர் செய்வார் ஏசை 55:8 எடுத்து வாசிக்கும் பொழுது பாருங்க அதில் ஆண்டவர் சொல்றார் ஏசை 55:8 என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லேலூயா என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல நான் ஒன்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன் அல்லேலூயா நீ வேற காரியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிற பிளான் பண்ணிட்டு இருக்கிற நம்ம நம்மலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயின்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான கெப்பாசிட்டி உள்ளது நம்மளுடைய பிளான் வேற மாதிரி இருக்கும் எல்லா டைம்லையும் சக்ஸஸ் ஆகாது ஆனால் கர்த்தருடைய ஞானம் அந்த அனாதி ஞானம் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற பிளான் உங்கள் லைஃப்பில் அப்படியே விட்டு கொடுத்தீங்கன்னா அவர் கரத்தில் அது மகிமையாக இருக்கும் அல்லேலூயா எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் செய்கிற காரியம் பெரியதாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அநேக கண்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும் ஆனால் சில உன் நினைவுகள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல பிளான் மட்டும் இல்லை நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நான் செய்ய மாட்டேன் அல்லேலூயா இன்னைக்கு எத்தனை பேர் பிளான் போட்டு வச்சிருக்கிறீங்க இதை மாதிரி செஞ்சால் சக்ஸஸ் ஆகிடும் இதெல்லாம் இதை மாதிரி செஞ்சால் நல்லா வந்துடும் இல்லை ஆண்டவர் சொல்லாரு நான் வேற வழியில தான் பண்ணுவேன் அல்லேலூயா அவருடைய வழி வித்தியாசமான வழியாக இருக்கும் நம்ம புரிந்து கொள்ள முடியாது சில வேளையில் அவர் நடத்துகிற வழியில் நம்மளுக்கு ஒரு சோறு வரும் இப்படி போதே இப்படி நடத்திட்டு இருக்கிறார் ஆண்டவர் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குது இப்படி போனாக்கா நடக்குமான்னு சொல்லி அதோட முடிவு பார்த்தீங்கன்னாக்கா அது பரிபூர்ணம் சம்பூர்ணம் அல்லேலூயா அதுல பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருப்பார் அப்ப பாருங்க ஆண்டவர் சொல்றாரு நீ நினைக்கிற வழியில அல்ல நீ பிளான் பண்ற மாதிரி அல்ல 9வது வசனத்துல பார்க்கும்பொழுது பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது அல்லேலூயா ஆண்டவர் சொல்ற எதுக்கு கம்பேர் பண்ற சொன்னா வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு ஆண்டவர் அவ்வளவு பெரிய பிளான் வச்சுக்கிறார் அல்லேலூயா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்க குட்டி பிளான தூக்கி போட்டுட்டு ஆண்டுடைய பெரிய பிளானுக்கு இடம் கொடுங்க அல்லேலூயா அவர் கரத்துல கொடுங்க பெரிய பிளான் வச்சிருக்கிறார் ஆமென்
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். சின்ன சின்ன காரியத்துக்கு அழுதுகிட்டே இருக்காதீங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அல்லேலூயா, அழுது புலம்பாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா, ஏதோ பெரிய காரியத்தை நீங்க என் வாழ்க்கையில் வச்சிருக்கிறீங்க, ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறீங்க. இந்த தோல்வி என்னுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயமாய் மாற்ற போறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா, நான் என்னுடைய பிளான்ஸ் நான் எக்ஸிக்யூட் பண்ணி அதை என்ன பண்ணிட்டேன், நான் அதை வந்து என்ன பண்ண செஞ்சு முடிச்சதுனால அது ஃபெயிலியரா போச்சான். என்னுடைய ஞானத்துல சில காரியங்களை நான் செஞ்சதுனால என்னாச்சுனாக்கா அது ஃபெயிலியரா போச்சானா. இன்னைக்கு நான் உங்க கரத்துல என்ன பண்றேன், ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா, நான் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். என் நினைவுகள் இல்லை, என் பிளான் இல்லை, உங்க கரம் ஆண்டவர் அதை செய்யட்டாண்டவர். நீங்க பெருசா செய்ய போறீங்க. அல்லேலூயா, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரமோ. அல்லேலூயா, சொல்ல முடியுமா யாருக்காது வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளோ உயரம்னு? வானத்துக்கு எல்லையே இல்லை, போயிட்டே இருக்கும். அல்ல, கர்த்தருடைய பிளான்ஸ் உங்களை கொண்டு அப்படி வச்சிருக்கிறார். நீங்க சின்ன சின்ன காரியங்களுக்கு அழுதுட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா, உண்மையிலேயே தேவ பிள்ளை நான், எனக்கு அப்பான்னு சொன்னீங்கனாக்கா நிச்சயமா கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை. அல்லேலூயா, ஆண்டவர் சொல்லர் கொள்ளாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நான் செய்ய மாட்டேனா? அல்லேலூயா, செய்வார், நிச்சயமா செய்வார். விசுவாசிப்போம், கர்த்தர் கரத்தை பிடித்துக் கொள்வோம், அந்த வல்லக்காரம் அற்புதங்களை செய்யும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இதே இஸ்ரவேல் சனங்கள் புறப்பட்டு போகும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு போறாரு. அவங்க வாழ்க்கையில முதல் முதல்ல பார்த்த ஒரு மிக பெரிய ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் என்னன்னு சொன்னாக்கா, அந்த செங்கடலை கர்த்தர் ரெண்டாய் பிளந்தது. அல்லேலூயா, அவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் ஆண்டோடைய கரத்தின் அற்புதத்தையும் ஆண்டோட நடத்ததையும் பார்க்க முடியல, அவங்க பார்க்கவே இல்லை. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை அற்புதத்தை பார்க்கும்படி கர்த்தர் செய்தார். இந்த பக்கம் பார்வோனுடைய சேனை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. அவங்க அவங்க அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் பாருங்க, வந்தாங்கன்னா இவங்க எல்லாரும் முடிஞ்சு போச்சு, லைஃபே முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் மூவ் பண்ணவே முடியாது, மீறி போனால் கடல், செங்கடலுக்குள்ள மூழ்கி போகணும், வழியே இல்லை, திகைச்சு போய் நிற்கிறாங்க, பயந்துட்டாங்க. எப்படி என்ன நடக்க போகுதுன்னு எல்லாரும் ஒரு ஒரு டைம் ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு வழியில யோசிச்சிருப்பாங்களா? கரெக்ட் தானே? ஒரு 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 டென்ஷனான ஒரு சூழ்நிலை, பயந்து போய் நடுங்கி போய் இருக்கிறோம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் மைண்ட்லயும் ஒன்று ஓடிட்டு இருக்கோம்ல, அதுல எத்தனை பேர் யோசிச்சிருப்பாங்க எந்த பக்கம் ஓடினா தப்பிச்சுக்கலாம், தனியா ஓடி போய் எப்படி நம்ம தப்பிக்கலாம், எது எதையோ பிளான் பண்ணிருப்பாங்க. பாதி பேர் மோசையை திட்டி இருந்திருப்பாங்க, சும்மா அங்க இருந்தோம், அங்கிருந்து கூட்டிட்டு வந்து என்ன பண்றேன் இருந்தாலும் சாகடிக்க போறாங்களே, அங்க ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல இருந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு ஏதோ ஒன்று குழப்பம் நடத்திட்டு இருந்தோம். ஆண்டவரை நம்பி வந்து இப்படி நிக்கிறமே அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை பேர் புலம்பி இருப்பாங்கன்னு தெரியல, மோசையை திட்டி இருப்பாங்க. நம்ம கூட ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வரும்பொழுது, சில பிரச்சனைகள் வரும்பொழுது யோசிக்கிறோம்ல, பழைய வாழ்க்கையிலே அப்படியே இருந்தா நல்லாந்திருக்கும் பொழுது, எல்லாரும் மாதிரி நம்மளும் இருந்துட்டு ஜாலியா இருந்துட்டு போயிருக்கலாமே. ஆண்டவருக்காக சினிமாவை விட்டேன், சீரியலை விட்டேன், அதை விட்டேன், இதை விட்டேன், எல்லாத்தையும் விட்டேன். இல்லை, அல்லேலூயா, கர்த்தர் அழைத்து வந்தார் என்று சொன்னால் அவர் நடத்துவார். அல்லேலூயா, அங்க அந்த அந்த சூழ்நிலையில் நம்ம நின்றுதான் என்ன என்னதம் யோசித்திருப்போம். மோசே சொல்லியிருப்பார், பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போறார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சிலர் யோசித்திருப்பாங்க, எங்கிருந்து ஒரு கூட்டத்தை ஆண்டு என்ன பண்ண போறாரு, நம்மளுக்காக அனுப்ப போறாரு, ஃபைட் பண்றதுக்கு ஒரு குரூப் வர போறாங்கன்னு சொல்லி சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, ஏதாவது படை வருகிறதா அப்படின்னு சொல்லி. வேறு ஒரு சிலர் என்ன நினைச்சிருப்பாங்க, ஆண்டவர் நிச்சயமா காப்பாற்ற போறாரு, மோசையை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, கடல்ல அந்த செங்கடல் அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, ஏதாவது டைட்டானிக் ஷிப்பு வருதா, நம்மளை காப்பாத்த கூட்டிட்டு போறதுக்கு ஆண்டவர் டைட்டானிக்கை அனுப்புறாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க, இல்லைன்னா நோவா செஞ்ச அந்த பேழை எங்கேயாவது வருதா, அத்தனை லட்சம் பேருக்கு பேழை பத்தாது, சரி டைட்டானிக் கப்பலில் பாதி பேரை எதுலையாவது ஏற்றி அனுப்பலான்னு பார்த்தாலும் டைட்டானிக் கப்பல் பாதியில் என்ன ஆகிடும், உள்ளே போயிடும். இன்னைக்கு நம்ம பார்வெல்லாம் எப்படி தான் இருக்குது, டைட்டானிக் அனுப்புவாரா, இதை அனுப்புவாரா, இதில் ஏறி போய் தப்பிச்சிக்கலாமா, அப்படி போயிடலாமா, இந்த லோன் பண்ணலாமா, இந்த இந்த மேனேஜரை பார்க்கலாமா, அவங்கள போய் பார்க்கலாமா, இங்கே போனால் வேலை நடந்துடுமா, இந்த அதிகாரி என்றைக்கு செய்வாரா, நம்மளுடைய மைண்டெல்லாம் வேறு சைடு போயிட்டுக்குது, டைட்டானிக்கே பார்த்துட்ருக்குறோம், கவுத்துறோம், டைட்டானிக்கை எங்கே எடுத்துகிட்டு போவோம், உள்ளே போயிடும். ஆண்டவர் சொன்னார், நீ எதையும் பார்க்காத. அல்லேலூயா,
நீ எதையுமே பார்க்காத ஒரு அற்புதத்தை பார்க்க போற. வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்க்காத காரியம் என்னன்னு சொன்னா, எதுவுமே உங்களை தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க எதையும் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன, செங்கடலை ரெண்டா பிளந்து வெட்டாந்தரையில நடக்கிறத போல கத்தர் என்ன பண்ணாரு, நடத்தி கூட்டிட்டு போனாரு. அவங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு கீழ்காற்றை கத்தர் அனுப்பி, அல்லேலூயா, செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன் உங்க வாழ்க்கையிலும் இன்றைக்கு விசுவாசிங்க, ஒரு கீழ்காற்றை கத்தர் அனுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, உங்களுக்காக கர்த்தர் செங்கடலை பிளக்க போகிறார். அல்லேலூயா. கீழ்காற்றை அனுப்பி உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை எல்லாம் கர்த்தர் அப்படியே ஸ்வைப் பண்ணி எடுத்துட்டு போகும்படி கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, அனுப்ப போகிறார். உங்களுக்கு வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார். நீங்க மற்ற சோர்ஸை பார்த்துட்டு இருக்காதீங்க, இப்படிதான் நடக்க போகுதுன்னு நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் நடக்காத வழியில, நடக்கக்கூடாத வழியில அல்லேலூயா அவர் நடத்தி கொண்டு போகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. செங்கடல் உங்களுக்காக ரெண்டாவது பிளக்கும், கர்த்தர் அதன் வழியாக உங்களை என்ன பண்ணுவாரு, நடத்துவார். அல்லேலூயா. அந்த செங்கடல் நடுவில் தான் என்ன பண்ணாங்க, பார்வனுடைய சேனையை கர்த்தர் அங்கே முறியடித்து போட்டார். ஒருத்தங்கூட மீறல. அன்று சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். இன்று கண்டு எகிப்தை நீ என்றும் காண்பதில்லை. பின்னாடி விரட்டிக்கிட்டே வந்தாங்க. நீ ஆண்டு சொல்லர் உன் பின்னாடி தொடர்ந்து வருகிற பிரச்சனை போராட்டங்கள் இனியும் வாழ்க்கையில் நீ என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. செங்கடல் நடுவில் அல்லேலூயா கர்த்தர் எதற்காக செங்கலை பிடந்தால் சொன்னா, இஸ்ரேல் ஜனங்களை காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்ல, சத்ருவையும் அதுல என்ன பண்ணுறதுக்காக அழித்து போடும்படியாக தான் கர்த்தர் என்ன பண்ணாரு, அற்புதத்தை செய்தார். அல்ல, ஒருவேளை அவங்க இத மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஷிப்போ ஏதோ ஏறி போயிருந்தாங்கன்னா அவங்களும் என்ன பண்ணிருப்பாங்க, பின்னாடியே எப்படியாவது போய் ரீச் ஆயிருப்பாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, அவர் ஒருவராய் ஞானம் உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வழியா இவங்களை கடத்தி கொண்டு போய் அதே இடத்துல என்ன பண்ண, பார்வோனின் சேனையை கர்த்தர் முற்றிலுமாய் அழித்து போட்டார். அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னாராம், செங்கடல்ல வந்து கர்த்த உங்க ஆண்டவர் வந்து பெரிய அற்புதத்தை செஞ்சாரு, பிளந்தார் அப்படின்னு சொல்றீங்க, அந்த இடத்துல வந்து இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து போனாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னாராம், இல்லை இல்லை, அந்த காலத்துல இருந்து செங்கடல் வந்து ஒரு சில ஏரியா வந்து அப்படியே லோவாக இருக்கும் தண்ணி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டிக்கு மேலே இந்த இடுப்பு கீழே தான் தண்ணி இருக்கும், அதில் அந்த ஜனங்கள்லாம் நடந்து போயிட்டாங்க, அதை நீங்கள் பெருசாக சொல்லிட்டு ஏதோ நான் அற்புதம் அற்புதம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். நான் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கேன், சில வேலையில் தண்ணிலாம் வந்து பேக் வாட்டர்ஸ் மாதிரி சில இடத்துல போயிடுச்சுன்னா தண்ணி லெவல் குறையும், அதில் நடந்து போயிருப்பாங்க ஜனங்க, அதை வந்து பெருசாக சொல்கிறீங்களேன்னொன்னு இவர் சொன்னாராம். அல்லேலூயா அப்படின்னாராம். அப்பயும் கர்த்தர் வல்லமை உள்ளவர் தான் அப்படின்னு ஏன்பா அல்லேலூயா சொல்கிறேன், இவ்வளோன்னு தண்ணியில் ஈஸியாக தானே நடக்க முடியும்னு சொன்னதுக்கு, அந்த முட்டி இருக்கிற அளவு இருக்கிற தண்ணியில் தானே பார்வோனின் சேனையை என்ன பண்ணார், கர்த்தர் அழித்து போட்டார். லோ லெவலில் இருக்கிற தண்ணியிலேயே வந்து சேனைகளை அழிக்க முடியும் என்று சொன்னால் அதுவும் கர்த்தருடைய அற்புதம் தானே அப்படின்னாராம். பேசினவர் வாய் மூடிட்டு என்ன பண்ணார், கம்முனு போயிட்டாராம். அல்லேலூயா. கர்த்தர் எப்படியும் செய்ய முடியும் அவரால். விசுவாசிக்கிறீங்களா, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாசல்களை திறக்க போகிறார். அடைக்கப்பட்ட வாசல்கள் கீழ்காற்றை கர்த்தர் உங்களுக்காக அனுப்பி திறக்க போகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் கரம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அது பாருங்க, அதே போல தான் பார்த்தீங்கன்னா காணா ஒரு கல்யாணத்தில் அற்புதம் நடக்கும் பொழுது அங்கே எல்லாம் யோசித்திருப்பாங்க, அந்த திராட்சை ரசம் குறைவுப்பட்டது, கொஞ்சம் ரசம் அந்த பாத்திரத்தில் இருந்திருக்குது, அந்த வேலையாட்கள்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, இதில் ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு. நீங்களாம் எப்படி பண்ணுவீங்கள, சாம்பாரில் பா பளிச்சுன்னு வருது பான்சர் சாம்பாரில் அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னா தண்ணி ஊற்றி, வெரி குட். ஆமாம், அது வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க, சாம்பார் மாதிரியே இருக்குமான்னு ட்ரை பண்ணுவாங்க, கொஞ்சம் ஆட்கள் ஜாஸ்தி ஆகிட்டாங்கன்னா ரசமாக மாறிடும், பருப்பு ரசமாக மாற்றி வரவங்க சொல்லுவாங்க, சூப்பராக இது ரசம், பருப்பு ரசம் நல்லா வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, திக்காக வேறு இருக்குது கொஞ்சம் ரசத்தோடு, அது போல் எதிர்பார்த்துருப்பாங்க. ஆண்டவர் அந்த கொஞ்சம் ரசம் இருக்குது அதை வச்சு தான் ஏதோ செய்ய போகிறாரு, அதில் ஏதாவது மிக்ஸ் பண்ணுவார், தண்ணி மிக்ஸ் பண்ணி ஏதாவது மேனேஜ் பண்ண போகிறாரு, இல்லைன்னா கொஞ்சம் வாயினர் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி யோசித்திருப்பாங்க, என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலன்னு சொல்லி. ஆனால் அங்கே பார்க்கும்பொழுது பாருங்கள், ஆண்டவர் அந்த ஃபுல் பாத்திரம் என்னாட்டும் காலியாகட்டும், எல்லாம் காலியாகட்டும், அந்த திராட்சை ரசம் குறைப்பட்ட அந்த பாத்திரம் ஃபுல்லாக காலியானதுக்கு பிறகு தான் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். ஏன் தெரியுமா, இதை மாதிரி ஏடாகடம் பிடிச்ச ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, ஏற்கனவே அதில் திராட்சை ரசம் இருந்துச்சு, அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது பெரிய ஒரு காரியம் கிடையாது, என்ன நீங்கள் பெருசாக பேசுகிறீங்கன்னு ஆண்டவர் பார்த்தார். அதனால் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ராசர் மறித்ததுக்கு பிறகு உடனே வரல, நாலு நாள் கழிச்சு என்ன பண்ணார், வந்தார். அப்போ தான் நம்மளாம் என்ன பண்ணுவோம், நம்புவோம். நம்மளாம் எப்படிப்பட்ட ஆட்கள், ஏதாவது ஒன்று செஞ்சோன்னு வச்சுங்களேன், ஆ நீ அதை இப்படி தான் செஞ்ச, அதுதான் பெரிய விஷயமா சொல்லுவாங்களா இல்லையா, கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பீங்க. நிறைய சகோதரிகள் செய்வாங்க, சமையல் செய்வாங்க,
இன்னைக்கு நான் பெப்பர் சிக்கன் ட்ரை பண்றேன்னு சொல்லி யூடியூப்ல கஷ்டப்பட்டு பார்த்து அவங்க என்ன செய்யறாங்க அதெல்லாம் பார்த்து பெரட்டி வச்சாக்கா ஈஸியா சொல்லுவாங்க. அதுல என்ன, அந்த சிக்கன் அள்ளி போட்டு பெப்பரை கொட்டி எண்ணெயை ஊத்தி இது பண்ணி அதுல பெரிய விஷயமா, நீ நம்ம பெருசா பேசுறியன்னு சோர்ந்து போயிடுவோம். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு குறை சொல்லிட்டே இருப்போம்ல நம்ம, அதுனா பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லுவோம் பெருசாவே நம்ம. ஆனா அதே போலதான் பாத்தீங்கன்னா அந்த நாட்கள் ஏதாவது ஒரு ஆட்கள் பேசிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து அதெல்லாம் ஜாக்கிரதையா இருப்பார். அப்ப பாருங்க அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, முற்றிலுமா இது ராட்சரசம் எல்லாம் கம்ப்ளீட்டா குறைஞ்சதுக்கு பிறகு அந்த பாத்திரத்தை கூட கர்த்தர் என்ன பண்ணல, யூஸ் பண்ணல. அல்லேலூயா. அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணல, வெறும் கற்சாடி வெளியில இருந்த சுத்திகரிப்புக்காக கால் கழுவத்துக்காக வச்சுட்டு இருந்த அந்த கற்சாடியை கர்த்தர் என்ன பண்ண சொன்னாரு, தண்ணீரினால் நிரப்ப சொன்னார். அப்ப யோசிச்சிருப்பாங்க வேலைக்காரங்களை, என்ன தண்ணியை பிடிச்சு ரொப்ப சொல்றாரு, என்ன பண்ண போறாருன்னு தெரியல இவரு. அல்லேலூயா. ஆண்டவர் வெறும் தண்ணியை திராட்சை ரசமாய் மாற்ற முடியும் வரல. அல்லேலூயா. நம்ம நம்ம பெருசா யோசிச்சிடக்கூடாது, கர்ச்சாடியை கர்த்தர் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் என்னை கண்டுக்க ஆளு, இந்த கர்ச்சாடி வெளியில கிடக்கும் சுத்திகரிப்புக்காக யூஸ் பண்ணப்படுறது, அதை கொண்டு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, தள்ளப்பட்ட கல்லா இருக்கிறீங்களா, ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்களா, உங்களை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்வார். எப்போன்னு சொன்னால் நிரப்பப்படும் பொழுது. அல்லேலூயா. ஆண்டவர் எதை நிரப்பினாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். என்ன ஆண்டவரை தண்ணியை நிரப்பிட்டுக்கிறீங்க ஆண்டவர் சொல்றதீங்க. அல்லேலூயா. இதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறீங்க, ஆண்டவரை தேடாதவன் ஜெபிக்காதவன்லாம் நல்லா இருக்கிறான், அவங்களுக்கு வந்து வந்து ரொம்பிக்கிட்டே இருக்குது எல்லாமே, ஆனால் எனக்கு பச்சை தண்ணி மாதிரி வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன்னு. தண்ணி நிரப்புறதுக்கு இடம் கொடுங்க. அல்லேலூயா. வேற எதையும் பார்க்காதீங்க, தண்ணீர் தான் திராட்சை ரசமாய் மாறும். அல்லேலூயா. தண்ணீராய் இருந்த திராட்சை ரசம் தான் சுவையுள்ளதாய் இருந்துச்சு, முந்தின ரசத்தை காட்டில இந்த பிந்தின ரசம் தான் சுவையுள்ளது. ஆண்டவர் நிரப்பும் போது தண்ணியா இருந்த கூட அக்செப்ட் பண்ணீங்க, அப்பா நிரப்புங்கப்பா, எவ்வளவு நிரப்புறீங்களோ நிரப்புங்க. அல்லேலூயா. அதை கர்த்தர் திராட்சை ரசமாய் மாற்றும் பொழுது அவங்களை காட்டிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க, அவங்களை காட்டிலும் அலையில அந்த திராட்சரசத்தை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சமாதானமாய் சுவை உள்ளதாய் காணப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. அலையிலூயா. அப்போ பாருங்க, கர்த்தர் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் வித்தியாசமான முறையில் என்ன பண்ணுவார், செய்வார். அலையிலூயா. அதனால காத்திருங்க, செபிங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்கறதுன்னு சொன்னால் யாரை கொண்டு அவர் செய்வார். அலையிலூயா. யாரை கொண்டு அவர் செய்வார், எப்படி செய்வார்ன்றதை நம்ம பார்த்தோம். யாரை கொண்டு செய்வார் என்று சொன்னால், அல்லேலூயா, யாரை கொண்டு செய்வார், யாரை கொண்டு செய்வார், ஒருத்தர் கூட விசுவாசம் இல்லை, என்னை கொண்டு. அல்லேலூயா. யாரை கொண்டு செய்வார், என்னை கொண்டு செய்வார். கர்த்தருடைய கரம் இறங்குச்சு. ஆண்டு சொல்றாரு மோசே கிட்ட, அந்த கோலை என்ன பண்ணு, கையில எடுத்துக்கோ, உன் கையில என்ன இருக்கு கேட்டாரு ஆண்டவரே. இந்த கோல் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தப்ப யூஸ் பண்ணிட்டு இருந்த கோல், அதை எடுத்துட்டு நடந்து போப்பான்ட்டு. அந்த செங்கடல் கிட்ட வந்த பொழுது கூட பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த கோலை என்ன பண்ணு, சமுத்திரத்துக்கு நேரா நீட்டுனாரு. யாருடைய கரத்தை நீட்டு சொன்னாரு, மோசேயுடைய கரத்தை நீட்டு சொன்னார். அல்லேலூயா. மோசே எப்படிப்பட்ட ஆள் என்று சொன்னால், அந்த நாட்களில் பயங்கரமா ஒரு ஊழியம் செய்து அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருந்த ஆளே கிடையாது. அப்படியா, அதுக்காக கூப்பிட்டார் ஆண்டவர், மோசே நீ பயங்கரமா பண்றப்பா, வாப்பா, ரொம்ப பவர்ஃபுல் மேனா இருக்கிற இருக்கிறதுல நீ தான் உன்னை தெரிந்து கொண்டேனாரா. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த மோசேயை கர்த்தர் என்ன பண்ணாரு, அழைத்தார். எதுக்குன்னு சொன்னா, கர்த்தருடைய அற்புத அடையாளங்களை செய்வதற்கு என்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆட மேய்ச்சிட்டு இருந்த, அல்லையோ அது கூட எங்க மேய்ச்சிட்டு இருந்தார் தெரியுமா, ஆடு வனாந்திரத்துல மேய்ச்சிட்டு இருந்தார், வனாந்திரத்துல மேய்ச்சிட்டு இருந்தார், அது கூட பரவாயில்ல. யார் வீட்டு ஆட்டை மேய்ச்சிட்டு இருந்தாரு, யார் வீட்டு ஆட்டை மேய்ச்சிட்டு இருந்தார், அவருடைய ஆடு இல்ல, அவங்க மாமாவுடைய ஆடை மேய்ச்சிட்டு இருந்தார், மாமாவுடைய மாமனாருடைய ஆடை மேய்ச்சிட்டு இருந்தார். ஆண்டவர் சொன்னார், அப்பா நீ மாமனாருக்கு வேலை செய்யறதுக்காக உன்னுடைய அழைப்பு இல்லை, நீ அங்க போய் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற, அவருடைய ஆட்டை நீ மேய்ச்சிட்டு இருக்கிற, என்னுடைய ஆடுகளை மேய்க்கும்படி உனக்கு நான் தரிசனத்தை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நீ ஆட்டையே பார்த்துட்டு இருக்கிற ஆத்துமாக்களை பாரு. அல்லேலூயா. பெரிய தரிசனம் உனக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, நீ வா. மோசே சொல்றாரு, அப்பா
கூப்பிட்டார், ஆண்டவர் என்னை கூப்பிட்டார் சொல்லி காலை தூக்கி விட்டு வேற யாருமே கிடைக்கல. ஆண்டவருக்கு என்ன செலக்ட் பண்ணிடுறாரு, அப்போ நான் எவ்வளோ குவாலிஃபைட் எதுவுமே சொல்ல. அவர் நந்தமா சொன்னார், அப்பா ஆளை விடுங்க சாமி, என்ன என்ன பண்ணிடுங்க விட்டுருங்க, நான் எனக்கு பேச தெரியாது, திக்குவாய் மந்த நாவு. எவ்வளோ ரீசன் சொல்லி பார்த்தார், அவரை பற்றி பெருமையாக பேசலை, மைனஸ் எல்லாம் சொன்னார். ஆண்டவரே நான் எதுக்கும் தகுதி இல்லைப்பா, எனக்கு வந்து பேச தெரியாது, ஒன்றும் தெரியாது, சும்மா ஆடை மட்டும் மேய்க்க தெரியும். ஆண்டவர் சொன்னார், அது மட்டும் போதும் எனக்கு. அல்லேலூயா, இன்னைக்கு சொல்றீங்களா, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது, இது மட்டும்தான் தெரியும், அது மட்டும் போதும். எது மட்டும் போதும், பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, எது மட்டும் போதும், அது மட்டும் போதும், என்ன தெரியுமோ அது மட்டும் போதும், எவ்வளோ படிச்சிருக்கிறியோ அது மட்டும் போதும். அல்லேலூயா, அதுதான் ஆண்டவர். ஆண்டவர் கூப்பிட்டார், நீ வா, ஏன் பயப்படுற? அல்லேலூயா, எவ்வளோ ரீசன் சொன்னான், ஆண்டவர் நான் தகுதி இல்லைப்பா அதுக்கு, வேற ஆளை பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நீ தான் எனக்கு வேணும். அல்லேலூயா, இன்னைக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோமா, கர்த்தர் சொல்ல உன் கரத்தை கொண்டு அற்புதத்தை நான் செய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, உங்க கரம் அற்புதத்தை செய்யும். அல்லேலூயா, கர்த்தர் அதற்காக தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, நீங்க கரத்தை நீட்டினா திறக்கும். அல்லேலூயா, கரத்தை நீட்டினா நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆண்டவர் சொன்னார், அந்த கோலை எடுத்துட்டு நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருடைய வல்லக்கரம் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து மோசையோட கூட இருந்து அநேக அற்புதங்கள் நிறைய நம்ம பார்க்குறோம். அவ்வளோ அற்புதங்களை கர்த்தர் என்ன பண்ணார், அவங்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு போய் காணனுக்கு நேராக லீட் பண்ணுறதுக்கு மோசை கர்த்தர் என்ன பண்ணார், தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, உங்கள் கரத்தை கொண்டு கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா, உங்கள் கரத்தினாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, நிச்சயமாக கர்த்தர் அதை செய்ய வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, நம்ம சாக்கு போக்கு சொல்லிட்டு நம்மளை குறித்து தாழ்வாக நினச்சிட்டு அல்லேலூயா நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஒரு நாளும் கர்த்தர் அதற்காக நம்மளை அழைக்கவே இல்லை. அல்லேலூயா, கர்த்தர் நம்மளை அதிசயங்களும் அற்புதங்களும் செய்யும்படிக்கு அவர் வல்ல கரம் நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்தும். அல்லேலூயா, ஆண்டவர் சொன்னார் மத்திய மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16:16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, 17வது வசனத்தை வாசிப்போம், 17 வாசிப்போம். மார்க் 16:17, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று ஆண்டவர் என்ன பண்ணாரு சொல்ல. இதெல்லாம் யாரால் நடக்கக்கூடிய அற்புதங்கள் அடையாளங்கள்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கக்கூடிய அற்புதங்கள் அடையாளங்கள். நீங்களாம் யாரு? விசுவாசிகள். உங்களை கொண்டு கர்த்தர் என்ன பண்ண போற, இந்த காரியத்தெல்லாம் சொல்லியிருக்கிறார், லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கிறாரு. நீங்க தெளிவா அதை படிச்சுட்டு ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கப்பா, எனக்குள்ள விசுவாசத்தை கொடுங்க, என் அவிசுவாசத்தை எடுத்து போட்டு உமக்காக எழும்ப சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு அப்ப உம்முடைய பாத்திரமாய் கர்த்தர் உம்முடைய கரமாய் நான் பயன்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அன்றைக்கு கர்த்தருடைய கரம் இருந்தது, மேகஸ்தம் இருந்தது, அக்னிஸ்தம் இருந்து கர்த்தர் அவங்களோட கூட இருந்து அற்புதங்களை செய்தார். ஆனா இந்த நாட்களில் இந்த புதிய ஏற்பாடு காலத்துல கர்த்தர் எப்படி அற்புதங்களை செய்கிறார் என்று சொன்னால் அங்கே பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3:16 இப்படியாக சொல்கிறது, 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? அல்லேலூயா, அன்றைக்கு தேவனுடைய கரமும் அக்னிஸ்தம்பமும் அவங்களோட கூட இருந்து அற்புதங்களை செஞ்சது. ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுக்குள்ளே இருந்து அவர் என்ன பண்றாரா, கிரியை செய்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அன்னைக்கு வெளியில இருந்து நடத்திட்டு இருந்தாரு, இன்றைக்கு உங்களுக்குள்ளே வாசம் செய்த அந்த ஆவியானவர் அல்லேலூயா உங்க கரத்தினாலே அவர் என்ன பண்ற, தன்னுடைய மகிமையையும் தன்னுடைய வல்லமையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, நம்ம செய்யலங்க, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அல்லேலூயா அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் நம்மளை பயன்படுத்த வல்லமில்லை தேவனா இருக்கிறார். ஒருவேளை இந்த கரத்தை நீங்க இத்தனை நாள் எதுக்கு பயன்படுத்துறீங்க, எப்படிலாம் போச்சு, என்ன நடந்துச்சுலாம் தெரியாது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்ல, நீ பிரதிஷ்டை பண்ணு, நீ ஒப்பு கொடு. இந்த நாளில் உன் கரத்தை, உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை எனக்கு ஒப்பு கொடுக்கிற வேலையில ஆவியானவர் உங்களை என்ன பண்ண சொன்ன, உங்க கரத்தை வல்லமில்ல கரமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமான கரமாக, அநேகரை ஆசீர்வதிக்கிற கரமாக, அநேகருடைய கண்ணீரை துடைக்கிற கரமாக கர்த்தர் மாற்ற வல்லமில்ல தேவன்.